இந்த காலகட்டத்தில் கிரிக்கெட் மேட்சஸ்ல நடக்கிற சம்பவங்களை விட மேட்சை பார்க்க வர்ற ஆடியன்ஸ் மத்தியில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கும். உதாரணத்துக்கு, போன வருஷம் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான ஒன்டே மேட்ச்ல இந்திய ரசிகர் ஒருத்தர் ஆஸ்திரேலியா பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் இந்தியா இங்கிலாந்து போட்டியில பிரபலமான நம்ம தலைவன் ஜார்வோ பண்ண அட்டகாசங்கள், இப்படி மாறி மாறி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு வருது. அது மாதிரியே இன்னைக்கு கபா ஸ்டேடியம்ல முடிஞ்ச ஆஷஸ் தொடரோட முதல் டெஸ்ட்ல அரசு வேலை உங்கள் கனவா, டிஎன்பிஎஸ்சி பேங்க் போன்ற தேர்வுகளில் 3000-க்கும் மேற்பட்ட மாணவர்களை அரசு ஊழியர்களாக்கிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரையில் தற்போது ஆன்லைன் ஆஃப்லைன் முறையில் வகுப்புகள் மற்றும் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கிறாங்க. நேத்து இந்த மேட்சோட 3வது நாளின் ட்ரிங்க்ஸ் பிரேக்ல இங்கிலாந்து ரசிகர் ஒருத்தர் அவரோட காதலியை 4 வருஷத்துக்கு அப்புறம் முதன் முதல்ல பார்த்த உடனே ப்ரப்போஸ் பண்ணிருந்தாரு. இதை பார்த்த கேமராமேன் பிக் ஸ்கிரீன்ல இந்த நிகழ்வை டெலிகாஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா டிசிஷன் பெண்டிங்னு வந்ததை அடுத்து அந்த பொண்ணு அவரோட காதலுக்கு சரின்னு சொன்னாங்க. அதை ஷீ செட் எஸ்ன்னு சொல்லி அவரோட காதலின் வெற்றியை அங்க இருந்த எல்லோரும் கொண்டாடி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே 2017 வருஷத்திலயும் இதே மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த கபா ஸ்டேடியம் பல காதல் கதைகள் இணைச்சிருக்கு. 35 வருஷமா கபா ஸ்டேடியம்ல இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சது இல்ல. ஆனா நேத்து இங்கிலாந்து ரசிகர் ஒருத்தர் ஆஸ்திரேலியா பொண்ணோட மனசை ஜெயிச்சு எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்டிஎன் உடன்.